Hello friends, welcome to our channel Vini Cello Crafts. இன்னைக்கு நாம இது மாதிரியான ஒரு வால் டெக்கர் பண்ண போறோம். தேவையான பொருட்கள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒயிட் சார்ட் மூணு தேவைப்படும். இப்போ ஃப்ரீ ஹேண்ட்ல இது மாதிரி வரையிருக்கேன். ஒரு சார்ட்ல ஃபுல்லா ஒன்னு வர்ற மாதிரி வரையிருக்கேன். மூணு சார்ட்ல பாருங்க, ஒன்னோட ஒன்னு சைஸ் டிஃபர் ஆகுற மாதிரி மூணு சைஸ்ல வரையிருக்கேன். சென்டரில் இந்த காம்பஸ் வச்சு சென்டரில் ஒரு நல்ல ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது பேப்பர் ஸ்ட்ரா நம்ம பண்ணுறோம். பேப்பர் ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஃபெவிகால் தடவி சென்டரில் அளவு எடுத்து அந்த ரவுண்ட்லேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி ஒட்டிடுறோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒட்டியாச்சு. இப்போது இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் கூட கவர் ஆகிற மாதிரி நம்ம பெருசாக நம்ம ஒட்டுறோம். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த சின்னதாக இடையில பாதி பாதி வச்சுருக்கேன் பாருங்கள் வெட்டி. அது மாதிரி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ க்ரீன் கலர் ஒன்று கொடுத்துருக்கேன், இன்னொன்று ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ எப்பயும் நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஷைனிங் இருக்க மாதிரி. இது ஒயிட் கலர் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கலருக்கு பிளாக்காகலாம் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அது மேலே டபுள் கோட்டிங் வர்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் வார்னிஷ் கூட ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். சென்டரில் பாருங்கள், அந்த ரவுண்டு நான் போட்டேன்ல அதுக்கு அளவாக கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு கட் பண்ணி ரவுண்டாக நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணாடி பீசஸ் பாருங்கள், இந்த பெரிய ஸ்டாக்கு பெரிய கண்ணாடி ஒட்டியிருக்கேன், சின்ன ஸ்டாக்கு சின்ன கண்ணாடியாக நான் ஒட்டியிருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பூ கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இதில் வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறம் அதோட திக்னஸ் பார்த்தா நல்ல பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஆகுது. இதே மாதிரி கீழே நீங்கள் கார்ட்போர்டில் இதே ஷேப்பில் கட் பண்ண முடிஞ்சதுன்னா கட் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல, என்னால் அது கட் பண்ண முடியலைங்க. அதுவும் இல்லாமல் இது மாதிரி ஓட்டுனா நல்ல ஸ்டிக்கர் மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகுது. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மூணு கலருமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இன்னொன்று கூட நான் செஞ்சுருக்கேங்க வேறு கலரில், அது பாருங்கள் அதுவும் நல்லா இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.